முரசு நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். அமரர் கல்கியின் சிவகாமி சபதத்தோட இரண்டாவது பாகமான காஞ்சி முற்றுகையின் பதிவுல இன்னைக்கு நாம பார்க்க போறது அத்தியாயம் 16 முற்றுகைக்கு ஆயத்தம். சென்ற பதிவுலே நம்ம பார்த்தோம் இல்லையா, கண்ணபிரான் கமலி கிட்ட சொல்லிட்டு யுத்தத்துக்கு போறதாக கிளம்பி வந்துட்டு இருக்கிறான். அதே சமயம் அரண்மனையில என்ன நடந்துச்சு, சத்ருகணன் ஒலையை கொண்டுட்டு போய் யாருக்கெல்லாம் கொடுத்தாரு, இத பத்தியதான் இப்ப நம்ம விரிவா பார்க்க போறோம். வாங்க பாக்கலாம். கமலியும் கண்ணபிரானும் அவங்க வீட்டுல உட்காந்து போற பத்தி ஒரு விவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. அதே சமயத்துல அரண்மனையில அந்த புறத்தோட முன்வாசல் மண்டபத்துல அமர்ந்து பல்லவ தேசத்தோட பட்ட மகிழ்ச்சியான போனமாதேவியும் அவரோட பையனான மாமல்லரும் தளபதி பரஞ்சோதியாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. 8 மாச காலமாக கோட்டைக்குள்ளேயே இருக்கேன்னு மாமல்லர் ரொம்ப குறைபட்டு இருக்காரு தேவி. ஆனா அவரு கோட்டையை பலப்படுத்துறதுக்காக என்னென்ன காரியங்கள்லாம் செஞ்சிருக்காரு தெரியுமா? எப்பேற்பட்ட படை வந்தாலும் சரி, நம்ம கோட்டை வாசைகளை முற்றுகையே இட முடியாது. அந்த அளவுக்கு கோட்டை கதவுகளையும் கோட்டையையும் பத்திரப்படுத்துறதுக்கான எல்லா வேலையும் மாமல்லர் செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. நானும் கோட்டையை சுத்தி பார்த்துட்டேன் அப்படின்னு தளபதி பரஞ்சோதியார் புவனமாதேவி கிட்ட சொல்ல, என்னன்னு நீங்க தான் எனக்கு சொல்லணும் பரஞ்சோதி, ஏன்னா இந்த கோட்டைக்குள்ள இருக்கிற ஒரு அபலை பெண் தான், எனக்கு யாரு எதையும் சொல்றதில்ல. வெளியில என்ன நடக்குது, கோட்டையை பலப்படுத்துறதுக்காக மாமல்லன் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறான் அப்படின்னு நீங்க தான் எனக்கு சொல்லணும் அப்படின்னு புவனமாதேவி சொன்னதும் முந்திக்கிட்டு மாமல்லர் வந்து, நீங்களா அபலை பெண், கோட்டைக்குள்ள கடக்கிற நான் தான் அபலை, அப்பா இப்படி ஒரு சதித்திட்டம் தீட்டுவாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல அப்படின்னு கோபப்படுறாரு. உடனே புவனமாதேவி, உங்க அப்பா எது செஞ்சாலும் யோசிச்சு நிதானமா தான் செய்வாரு அப்படின்னு அவரை சமாதானப்படுத்த முயல, கூடவே பரஞ்சோதியாரும் சேர்ந்துகிட்டு, மகேந்திர சக்கரவர்த்தி எந்த காரியம் செஞ்சாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும், எதையும் யோசிக்காம அவர் செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்லும் போது, ஆமா ஒண்ணுக்கு ரெண்டு பேரா சேர்ந்துகிட்டீங்க, அப்ப மகேந்திர சக்கரவர்த்திக்கு தான் நீங்க எல்லாரும் பேசுவீங்க, என்னோட நிலைமை யாருக்கு புரியும் அப்படின்னு இன்னும் கோபப்படுறாரு மாமல்லர். அது மட்டும் இல்லாம, ஏன் அப்பா ரொம்ப யோசனை செய்வாருதான், ஆனா அவரோட அப்பா அதை விட பெரிய யோசனைக்காரரா இருப்பாரு போல இருக்குது, அவரே நேர்ல போய் துர்வினீதனோட அப்பாவுக்கு கங்க தேசத்தை பட்டம் கட்டி வச்சாரு, அதுக்கு நன்றி கடனாதான் இப்ப அவன் படையெடுத்து வந்துகிட்டு இருக்கிறான். ஒரு பக்கம் புலிகேசி படையெடுத்து வந்துகிட்டு இருக்க, இந்த பக்கம் துர்வினீதன் எங்கேயுமே தூக்கம் கூட இல்லாம காஞ்சிய முற்றுகையிட்டு இருக்கிறான். இதெல்லாம் தெரிஞ்சு கோட்டைக்குள்ள இருக்கிறேன் பாத்தீங்களா, நான் தான் அபலை அப்படின்னு தன்னோட நிலைமைய தானே நொந்துகிட்டாரு மாமல்லர். உடனே அவங்க அம்மா, இத பத்தியெல்லாம் நீ எதுவும் கவலைப்படாதாப்பா, துர்வினீதனோட செயல நினைச்சா எனக்கும் கண்டிப்பா கோபம் வருது, ஆனா இதுக்கும் உங்க அப்பா ஏதாவது யோசனை செஞ்சிருப்பாரு, எல்லாத்துக்கும் ஒரு காலம் வரணும் இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. உடனே மாமல்லர், ஆமா அப்பா இதுக்கும் திட்டம் போட்டிருப்பாரு, அதை நிறைவேற்றவும் செய்வாரு, ஆனா குமார சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு பேரோட இங்க நான் எதுக்கு இருக்கணும், பாரத கதையில வர உத்தரகுமாரனும் போர்க்களத்துக்கு போயாது திரும்பி ஓடி வந்தான், ஆனா போர்க்களத்துக்கே போகாம கோட்டைக்குள்ள இல்லையா நான் ஒளிஞ்சுகிட்டு இருக்கேன், நான் அவனை விட கேவலமானவனால இருக்கிறேன், அதை நினைச்சாதான் எனக்கு கோபமும் ஆத்திரமும் அடக்க முடியாம வருது, என்னோட கதைய எடுத்து வரலாற்றுல பதிச்சா எப்படி எல்லாரும் என்ன பாராட்டுவாங்க பாருங்க அப்படின்னு மறுபடியும் நொந்துக்கிறாரு குமார சக்கரவர்த்தி. உடனே மாமல்லரை சமாதானப்படுத்துறதுக்காக பரஞ்சோதியார் புவனமாதேவிய பார்த்து, ஆடல் பாடல்கள்ல காலம் கழிச்ச உத்தரமகுமாரனையும் நம்ம மாமல்லரையும் ஒத்து பார்க்க முடியுமா, அவரு கோட்டையை பலப்படுத்துறதுக்காக எவ்வளவு காரியங்கள் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்ல வந்தது. ஆடல் கலையை ஞாபகப்படுத்தி ஒரு பக்கம் சிவகாமியோட ஞாபகத்தை வேற உண்டு பண்ணிட்டோமே அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டாரு. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே மாமல்லரோட மனநிலைய மாத்துறதுக்காக புவனமாதேவி, 8 மாத காலத்துக்கு முன்னாடி சக்கரவர்த்தி இங்கிருந்து கிளம்பும் போது நான் கோட்டை சுவரை பாத்திருக்கிறேன், இப்ப அதுல என்னென்ன மாறுதல்கள் எல்லாம் மாமல்லர் கொண்டு வந்திருக்கிறாரு பரஞ்சோதியாரே சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் பரஞ்சோதியார் மாமல்லன் கோட்டையை பாதுகாக்க ஏற்படுத்தின எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. கோட்டையோட அகலியோட ஆழத்தை அதிகப்படுத்தி ஆயிரக்கணக்கான முதலைகளை கோட்டையோட அகலில விட்டுருக்கிறாரு. அகலிய தாண்டி பாலம் அமைச்சு யாராவது வந்தா அவங்கள சமாளிக்க 5000 வீரர்கள் வில்லேந்தி தயாரா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அகலிய கடந்து அதுக்கு கோட்டை சுவருக்கு வர்ற அந்த பகுதியில கண்ணுக்கு தெரியாத புதர்களும் பாறைகளும் இருக்கும், வலைகளும் விரிச்சிருப்போம், இதுலலாம் மாட்டிக்குவாங்க. இதையும் தாண்டி மதில் சுவர் மேல ஏற நினைச்சா பாறாங்கற்கள் அவர்கள் தரை மேலேயே வந்து விழும். இப்படி பரஞ்சோதியார் சொல்லிக்கிட்டு இருக்கும் போச்சுலயே புவனமாதேவி,
யானைகளை விட்டு கோட்டையோட சுவரை இடிக்க விட்டாலோ இல்ல கதவுகளை தகர்க்க விட்டாலோ நம்ம என்ன செய்வோம், அதுக்கு ஏதாவது செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்க பரஞ்சோதி சிரிக்கிறாரு. ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நேயர்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பரஞ்சோதியாரும் வஜ்ரபாகுவும் இதுக்கு முன்னதாகவே இத பத்தி பேசியிருக்கிறாங்க. யானைகளை சாராயம் குடிக்க வச்சு கதவுகளை இடிக்க அனுப்புனா அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு. அதனால மாமல்லன் அதுக்கும் தயாராதான் இருக்கிறாரு. இதை யோசிச்ச பரஞ்சோதியார் தான் சிரிச்சிட்டாரு. அவரு புவனமாதேவி கிட்ட, இதுதான் வாதாபி சைன்யத்தோட திட்டமே, யானைகளுக்கு சாராயம் கொடுத்து மதில் சுவரையும் கோட்டை கதவையும் இடிக்க செய்யணும். அப்படியே அவங்க ஒரு வாழ் நம்மளோட வெளிக்கதவை இடிச்சிட்டாலும் உள்ள அம்புகளோட உள்கதவுன்னு ஒன்னு இருக்கும், அதுல குத்தி வந்த வேகத்தை விட திரும்பி அதிக அளவு வேகமா யானைகள் ஓடுமே, அடடா அதை பாக்குறதுக்கு 1000 கண்ணு வேணுமம்மா அப்படின்னு ரொம்ப கர்வத்தோட சொல்றாரு. அப்படியா அப்படின்னு ஆச்சரியத்தோட போனமாதேவி கேட்கும் போது, அது வரைக்கும் கோபத்துல அமைதியா இருந்த மாமல்லர் இப்போ இவங்க கூட சேர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கெல்லாம் யார் மூல காரணம் தெரியுமா, பரஞ்சோதியார் தான். அவரு மதம் பிடிச்சு வந்த யானையின் மேல வேல் எறிஞ்சி அதை புறமுதுகு காட்டி ஓட செஞ்ச அந்த திட்டத்தை வச்சுதான் இத நாங்க எல்லாமே செஞ்சு முடிச்சோம் அப்படின்னு மாமல்லன் பரஞ்சோதியார பாராட்டுறாரு. லட்சோப லட்சம் வேல்களையும் வாள்களையும் இங்க செஞ்சிருக்காங்க, இதுக்கு எல்லாத்துக்குமே மாமல்லர் தான் காரணம், கிட்டத்தட்ட என்னோட வேல் மாதிரியே இருந்துச்சம்மா எல்லாமே. அது மட்டும் இல்லாம காஞ்சி மக்களுக்கு தேவையான எல்லா தானியங்களையும் கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. 1 வருஷ காலத்துக்கு தேவையான தானியங்கள் இப்ப நம்ம காஞ்சியில இருக்குது. அது மட்டும் இல்லாம கபாலிகர்களையும் நகரத்துக்கு தேவையில்லாம இருந்த எல்லாரையும் நகரத்துல இருந்தே அப்புறப்படுத்திருக்கிறாரு. அவரு கோட்டையில சும்மா ஒண்ணும் இல்ல, இவ்வளவு விஷயங்களை இந்த 8 மாத காலத்துல பண்ணிருக்கிறாருன்னா எவ்வளவு பெரிய ஈடுபாடோட அவர் இதையெல்லாம் பண்ணிருந்திருக்கணும். இதோட சேர்த்து காஞ்சியில இருக்கிற மதுக்கடைகளை எல்லாம் மூடி விட்டாரு. மதுக்கடையெல்லாம் மூடினதுனால அங்கிருந்த கபாலிகரர்கள் மற்றும் மற்ற சில மொழிகள் பேசுற எல்லா மாணவர்களும் இங்க இருந்து கிளம்பி சோழ தேசம் புறப்பட்டுட்டாங்க. இவ்வளவு பெரிய அரிய செயல்கள் எல்லாம் இவரு பண்ண முடிஞ்சது கோட்டைக்குள்ள இருந்ததுனாலதானே அப்படின்னு பாராட்டுக்கு மேல பாராட்டு பரஞ்சோதியார் சொல்லி முடிக்கிறாரு. இவங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கும் போதே உள்ளே இருந்து ஒரு சேடி பெண் வெளியே வந்து புவனமாதேவி காதுல ஏதோ சொல்றாங்க. உடனே புவனமாதேவி மாமல்லரையும் பரஞ்சோதியாரையும் பார்த்து, சத்ருகணன் வந்து அப்பா கிட்ட இருந்து ஏதோ செய்தி கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னு சந்தோஷத்துல மாமல்லரே எந்திரிச்சு சத்ருகணனை பார்க்க போறாரு. உடனே புவனமாதேவி அவரை தடு நிறுத்தி, இருப்பா சத்ருகணன் இங்கே வரட்டும், என்னதான் செய்தி கொண்டு வந்திருக்கிறாருன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல 16 முடியுதுங்க. சத்ருகணன் என்ன செய்தி கொண்டு வந்தாரு, யாருக்கெல்லாம் செய்தி கொண்டு வந்தாரு, அதனால யார் யாருக்கு என்னென்ன நடக்க போகுது, இதெல்லாம் தெரியணும்னா தொடர்ந்து கேளுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.